அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு யாயாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டுக்கால் சூப். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாமா? நான் 4 ஆட்டுக்கால் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு, ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம், பட்டை ஒரு சின்ன துண்டு, மஞ்சள் தேவையான அளவு, சின்ன வெங்காயம் அது ஒரு 150 கிராம். இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம். வாங்க, முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம். இதில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஆட்டுக்கல், அதை போட்டுடலாம். அதை போட்டுட்டு நம்ம மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு, பட்டை, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதை அரைச்சி விழுதா அதில் அப்படி போட்டுடலாம். அது கூட நம்ம 150 கிராம் சாம்பார் வெங்காயம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா ஸ்லோவாக வச்சு ஒரு 15 விசில். உப்பு இப்போ நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது ஸ்லோவாக வச்சு ஒரு 15 விசில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் அப்போ தான் அதோட எலும்பில் இருக்க அந்த இதெல்லாமே வந்து அந்த சூப்பில் இறங்கியிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கைகால் வலி, கால் எலும்பு ஃப்ராக்சர் ஆனவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசிலும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 விசிலும் நம்ம போட போகிறோம். இந்த சூப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா கைகால் வலிக்கு ரொம்ப நல்லா கேட்கும். அது மாதிரி போன்லாம் வந்து இதாக இருக்குது பார்த்திங்களா, 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க நிறைய பேர் மூட்டு வலி அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப சிறந்த நிவாரணி. இது வந்துட்டு இந்த நல்ல விசில் வந்ததுக்கு அப்புறமா இதில் இருக்க அந்த எலும்பில் இருக்க எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த சூப்பில் இதாக எடுக்கும். விசிலெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 hour நம்ம அப்படியே வச்சிடலாம் மூடி போட்டு. அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இதை வந்து நீங்கள் தோசை, இடியாப்பம், இட்லி இதுங்க கூடலாம் சேர்ந்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வெறுவாயிலை சூப்பாகவும் குடிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இதெல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் நாள் நைட்டே வந்துட்டு இந்த பானையில் வச்சுட்டு வேக வச்சிருவாங்க அப்படியே. ஏன்னா அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கினாதான் அதோட பலன் நமக்கு. இப்போ நம்ம அவசர உலகத்தில் இருக்கிறதுனால இப்போ எல்லாமே குக்கர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே நான் இருக்கிறதுனால எனக்கு அடுப்பு வைக்க வழி இல்லை, அதனால நான் உங்களுக்கு குக்கர்லேயே செஞ்சு காட்டுறேன். இது நம்ம அடுப்பில் பண்ணுவாங்க அந்த காலத்தில். அதை அப்படியே முதல் நாள் இரவு அப்படியே வாங்கி அதை மசாலாலாம் போட்டு வேக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உப்பு சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா உப்பு சேர்த்தாக்க அந்த கால் வேகாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, காலையில் உப்பு சேர்த்து ஒரு கொதி வச்சதுக்கு அப்புறமா இட்லி தோசை சாதாரணமாக சாப்பிட்றவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது, செஞ்சு பாருங்கள் நீங்களும். ஓகே விவர்ஸ், இப்போ நமக்கு விசில் வந்து 1/2 hour ஆச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள் நல்லா அருமையான ஆட்டுக்கால் சூப்பு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதற்கு தேவையான உப்பு நம்ம போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ ஒரு கொதி விட்டு வச்சிடலாம். ஓகே விவர்ஸ், உப்பு இப்போ உப்பு போட்டு இது முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் சுவையான சுட சுட ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை